வணக்கம் திருச்சி மக்களே, இது உங்கள் சேனல் வீடு வீட்டுமனை சந்தை. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம்ல அமைஞ்சிருக்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதோட அம்யூனிட்டிஸ், இது எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து இந்த வீடியோ இந்த டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ட்ரோன் வியூலேயே பார்க்க தெரியும் பக்கவாக அப்பார்ட்மெண்ட்டு எப்படி ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 95% ஒர்க் எல்லாமே முடிஞ்சது, மீதி ஒரு 5% ஒர்க் மட்டும் தான் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கார் பார்க்கிங் தான் இது. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 3 BHK ஃப்ளாட் வந்து ஒரு மாடர்னுக்காக பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாடர்ன் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது அமைஞ்சிருக்க ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 BHK வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மாடலாக நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம அந்த 3 பெட்ரூம் ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் தான். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் இருக்கட்டும், கிரில் கேட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்ல கம்ப்ளீட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ கூட்ல வந்து மெயின் டோர் கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ண உடனே இந்த வீட்டோட உள்ள ஹாலோட ஒரு டிவி யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் கவர் ஆகும். இது ஹாலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17.5 ஹாலுக்கு 12.75 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு மிகப்பெரிய ஹால் பண்ணியிருக்கோம். வாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி தீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருக்கோம் வாலில். ஏன்னா பார்க்குறதுக்கும் அப்படி தான் உங்களுக்கு ஒரு லிச் கிடைக்கும். ஏன்னா இப்போ சோஃபாலாம் போட்டு எந்தெந்த பிளேஸில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மாடர்ன் 3 BHKல நம்ம எல்லாமே என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்கும் எல்லாமே நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நீங்கள் உங்கள் திங்ஸை நீங்கள் வச்சா அந்த வீடு எப்படி இருக்கும், எப்படி கவராக இருக்கும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் ஷேப்பில் வந்து நாங்கள் சோஃபா போட்டு ப்ளஸ் டீப்பாய் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த சோஃபா ஹால்லேருந்து ரைட் கட் பண்ணி நேராக வந்தீங்க அப்படின்னாவே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னாவே இந்த வீட்டோட டைனிங் ஹால் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். டைனிங் ஹால் போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10x17ங்கிற ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 10x17ங்குமே உங்களுக்கு தெரியும் தாராளமாக எவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்னு. ஏன்னா 17 அடி, அதாவது 10 அடி அகலமும் 17 அடி நீளமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு தெரியும். அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஃப்டியாக இருக்கட்டும், ஆனால் லாஃப்ட்டு ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வால், பின்னாடி வால் எல்லாமே வந்து வால் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுக்காக கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னாவே நம்ம வந்து அட்டாச் கொடுப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.7 அடிக்கு 4.5 அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டில் இந்த டாய்லெட் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். 7 ஃபீட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். ஷவரு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே பார்க்குறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பக்கா பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் நம்ம வந்து 3 BHK அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு 3 BHK ஃப்ளாட்டு. அதாவது நீங்கள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் 3 BHK வாங்கணும் அப்படின்னா அதோட இப்படி தான் இருக்கும். அந்த வியூக்காகவே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இது நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து எவ்வளோ தூரம் என்னங்கிறது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10x10. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம் 10x17. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கிடையாது, பெட்ரூம் சொல்லலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாச் டாய்லெட் இருந்தாவே மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவோம். ஆனால் இதுலேயும் மாஸ்டர் பெட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுலேயுமே நம்ம அட்டாச்சு கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து 3 பெட்ரூம் 3மே வந்து அட்டாச் கொடுத்துருக்குறோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10ங்கிற மாதிரி ஒரு டீசெண்டான சைஸில் இருக்கும். அதே மாதிரி இதோட வந்து டாய்லெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.5x4 அப்படிங்கிற ஒரு சைஸில் நம்ம வந்து அட்டாச் சைஸ் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே உங்களுக்கு லாஃப்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும் எல்லாமே கம்ப்ளீட் உட்பொருள் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கலரில் உங்கள் ப்ரொவிஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொன்றும் எப்படி நம்ம பார்த்து பண்ணி வச்சிருக்கிறோம். அந்தளவுக்கு இந்த வீடும் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ள ஒவ்வொரு ஃப்ளாட்டும் ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு யூனிட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபினிஷ் ஆனால் வந்து யூனிட் தான். இது வந்து 3 BHK. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 BHK முதற்கொண்டு இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஃபேமிலி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லையும் தாராளமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1413 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் டோட்டலு 3 BHK. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நம்ம வெளில போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட திரும்ப டைனிங் ஹால். ஒரு டைனிங் ஹால் சைஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 8x18ங்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ், கிட்டத்தட்ட 18 அடி நீளம். அதாவது அந்த நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளேயே 18 அடி நீளம் இருக்குது. நம்ம நடந்து தாராளமாக இருக்கும். ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரி தாராளமாக ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து அந்த ஸ்பேஸில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத, அந்த டைனிங் டேபிள் போட்டால் சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நம்ம இப்போ ஒரு ஆள் நடந்து போகலாமா 2 ஆள் நடந்து போகலாமாங்கிற மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு பக்காவாக பண்ணி வச்சுருக்கிறோம். இது பண்ணியே பார்த்துட்டு இருக்கிற பூஜா ஹால். பூஜா ஹால் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக அழகாக பார்க்குறதுக்கே ஒரு கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக எலிவேஷன் தான் இருக்கும். ஒரு 4x4 சைஸில் பூஜை யூனிட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஈஸ்ட் ஃபேஸை பார்த்து அழகாக நம்ம வந்து எங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமோ பூஜை ரூமுக்கு கரெக்டாக கொடுத்துருக்குறோம். அதுக்கு மேலேயே விண்டோவும் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் பூஜை விண்டோ ஒரு நீங்கள் நம்ம பூஜா நம்ம யூனிட்ஸ் வைக்கிறதுக்கு, நம்ம பூஜை செலவு வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்லேயே ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான திங்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்கிறோம். அது வந்து ஒரு கம்ப்ளீட் மாடர்ன் 3 BHK எந்தெந்த ப்ளேஸில் என்னென்ன இருக்குங்கிறது காமிக்கிறது தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம் பார்த்துட்டோம், ஒரு ஹால் பார்த்துட்டோம், டைனிங் ஹால் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். 3rd பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13x10ன்ற சைஸில் ஒரு தாராளமான ஒரு பெரிய சைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 13x10 ஒரு பெரிய சைஸ் தான். இதுவுமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயுமே 1 சைடு வாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பெயிண்டிங் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவங்க பார்க்குறதுக்கு 1 சைடு வாலை மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபுல்லாக 2 விண்டோக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதிலே லாஃப்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு செல்ஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கண்ணில் உங்களுக்கு வந்து சில அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகாது, வெளிச்சம் வராது, சன்லைட்லாம் பிரச்சனை. அப்படி இதெல்லாம் பார்க்குறதுக்கே நம்ம வந்து பகலில் எடுத்தால் தான், கிட்டத்தட்ட எந்த ஒரு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலைன்னா அந்தளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்க வீடியோ எல்லாமே சன்லைட் மூலமாக தான் தெரியுது. உங்களுக்கு பக்காவான உங்களுக்கு சன்லைட்டு வெளிச்சம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தாராளமாக ஒரு வந்து இப்போ திங்ஸு அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு மாதிரி தாராளமாக கொடுத்துருக்குறோம். அது இது அட்டாச் டாய்லெட்னு சொல்லியிருக்கேன். இது அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இதே சேம் தான். 7x4ங்கிற சைஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாச் கொடுத்துருக்குறோம். இதுவுமே 7 ஃபீட் ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கீசர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அந்த வீட்டில் மொத்தம் மூணு டாய்லெட் இருக்கு. 3 பெட்ரூமுக்கு 3மே அட்டாச் தான். 3மே வெஸ்டர்ன் டைட்ல கொடுத்துருக்காங்க. 3மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு ரிச் லுக் கிடைக்கும். அந்த டைல் தீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஆஷ் கலரில் பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து வீட்டில் வந்து ஒவ்வொரு டைலும் உங்களுக்கு ஒவ்வொரு இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிட்டில் நீங்கள் டைல்ஸ் கலர் சூஸ் பண்ணால் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அந்த இப்போ ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கூட நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மக்களே, இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 BHK டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1416 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 9 அடி அப்படிங்கிற மாதிரி 10 அடிக்கு 9 அடி 9 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு தாராளமான பெரிய கிச்சன். இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி மாடுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி மாடுலர்னா வுட் ஒர்க் செமி மாடுலர், அதே மாதிரி செமி மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்குறோம். எல்லா ப்ரொவிஷன்ஸும் எங்கேயும் கரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம வாஸ்துப்படி எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 3 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரானைட் கிரானைட் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ராஸ் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ் வெசில்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமோ வுட் ஒர்க்கில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னும் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிரானைட்ல கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பரேஷன் லிமிட்ல வரதுனால உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டரும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வாட்டர் கனெக்ஷன் 2மே இருக்குது. திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் நிறைய பேர் நம்ம கால்ஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் ஓகே எங்களுக்கு அப்படின்னு. இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிற நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோவில் ராஜகோபுரத்துலேருந்து வெறும் 3 கிலோமீட்டர்லேருந்து எக்ஸாக்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம அப்பார்ட்மெண்ட் சுற்றி ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவும் உங்களுக்கு பார்க்க கார்பரேஷன் லிமிட்டில் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமோ எல்லாமே பக்காவாக இருக்கும். இது கரெக்டாக சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 6.5 கிலோமீட்டர்ஸ் தான் இதோட எக்ஸாக்ட் அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்க இடம். ஸ்ரீரங்கம் கோவில் அதாவது ராஜகோபுரத்துலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா மக்களை. இந்த 3 BHK 1413 ஸ்கொயர் ஃபீட் இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய். இன்னும் உங்களுக்கு 2 BHK வேணும் அப்படின்னா 57 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மக்களை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நேராக விசிட் பண்ணி உங்களோட ஃப்ளாட்ஸை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய். உங்க சேனல் வீடு வீட்டுமனை சந்தை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா CKP Avenue. இது நம்ம சைட், நம்ம லேஅவுட் எங்க போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்ட மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ்ல நம்ம சைட் போட்டிருக்கோம். இந்த லோ பட்ஜெட் சைட் நீங்க பாக்கணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சேல்ஸ் மேலா நம்ம இருக்கோம். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோ இப்ப அரௌண்ட் ஒரு 3 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. 20 bookings கிட்ட இன்னைக்கு மார்னிங்ல இருந்து போயிருக்கு. இன்னைக்கு ஆடி அதுமா நம்ம இன்னொரு சேல் ஆஃபர் நம்ம பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு புக் பண்ற ஸ்பாட்ல புக் பண்ற கஸ்டமர் எல்லாத்துமே ஒரு 4 கிராம் கோல்டு காயின் மட்டும் இல்லாம ரிஜிஸ்ட்ரேஷனும் இதுல நம்ம ஃப்ரீ பண்ணி தரோம். அதனால நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரம் வந்து புக் பண்றீங்களோ அவ்வளவு உங்க பிளாட் உங்களுக்கான மக்களே. அதனால சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.